எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் பிராப்பிய ரூபினி ஸ்டப். அண்ட் நான் பிராப்பிய ரூபினி பேசுகிறேன். புதுசாக என் சேனலை யாராவது பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நான் சிம்பிளான டின்னர் இல்லை பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் காமிக்க போகிறேன். பொரியை வச்சு எப்படி நம்ம உப்மா பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 150 கிராம்ஸ் அளவுக்கு பொரி எடுத்து நல்லா அதை தண்ணியில் வந்து களைஞ்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் ரொம்ப நேரம் ஊற விட்டிங்கன்னா நல்லா வந்து அது ஊறி போயிடும். ஸோ போட்டுட்டு ஒரே ஒரு பெரட்டு பெரட்டிட்டு அதை நல்லா நம்ம கொஞ்சமாக புழிஞ்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் வச்சுருக்க எவ்வளோ பொரி நீங்கள் எடுத்துருக்கீங்களோ அவ்வளோ பொரியும் இதை மாதிரி ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு சாஃப்ட் ஆகும் பொரி, வந்து அந்த கிறிஸ்பினஸ் போய். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். ஸோ இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம், அப்புறம் தக்காளி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம். அப்புறம் எலுமிச்சைப்பழம் எடுத்துக்கோங்க. ஒரு எவ்வளோ உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, புளிப்புக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு நம்ம லாஸ்ட்டாக அந்த காரத்துக்காக, இன்னும் உங்களுக்கு காரம் வேணும்னா சில்லியை தவிர்த்து நீங்கள் சில்லி பவுடரும் சேர்த்துக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு அதில் நம்ம எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த கடுகு, ஜீரகம் சேர்த்துக்கணும். ஜீரகம் தான் வந்து இதில் ஃப்ளேவர் தருது. அப்புறம் உங்கள்கிட்ட வந்து நிலக்கடலை இருந்ததுன்னா வேர்க்கடலையும் நீங்கள் வந்து வறுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் அந்த கடுகு ஜீரகம்லாம் போட்டதுக்கப்புறமா நீங்கள் வேர்க்கடலையும் வறுத்துக்கலாம். இந்த டேஸ்ட் பிடிக்கும்னா. இப்போ நம்ம கடுகு சேர்க்குறோம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஜீரகமும் சேர்த்து அதையும் நல்லா பொரிஞ்சிட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சுது, ஜீரகமும் நல்லா பொரியுது. இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் வெங்காயம் இதெல்லாமே ஒன் பை ஒன்னாக அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. இது நல்ல ஒரு சூப்பரான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மெயினாக வந்து நார்த் இந்தியாவிலலாம் நிறைய பண்ணுவாங்க இதை. ஸோ நம்ம வீட்டில் என்றைக்காவது பொரி வாங்கி நமத்து போன மாதிரி இருக்குது, இல்லை நம்மளுக்கு பொரியை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியலன்னா நீங்கள் பொரியை வச்சு இந்த உப்மா ட்ரை பண்ணலாம். அவல் உப்மா எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான், ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்வலாக வந்து நம்ம பேல் பூரி அந்த மாதிரி தான் பண்ணி சாப்பிடுவோம் பொரியில். நல்லா இது வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வேணும்னா லைட்டாக, நீங்கள் டின்ட் ஆஃப் சுகர் டேஸ்ட் பிடிக்குன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே இது வந்து பஃப்லே வந்து சால்ட் இருந்தாலும் அது உங்களுக்கு வந்து எடுபடாது. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கணும். அப்புறமா கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி தூள், அப்புறம் மஞ்சள் தூள் இது சேர்த்துக்கோங்க. நல்லா கலர் கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ இதை மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து இப்போ நம்ம பொரியை ஆட் பண்ண போகிறோம். பொரியை நீங்கள் வந்து நசுக்கி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், குழஞ்சும் இருக்காது, அழகாக வந்து உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் பொரி. ஸோ அந்த மாதிரி இருக்கணும் பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது பொரி. இப்படி இருந்தால் போதும் நமக்கு. இப்போ பொரியை நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா அதையும் பெரட்டி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா நம்மளோட பொரி உப்மா சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ ஈஸி பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் ரெசிபி இது. நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சால்ட் போடலைன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். ஸோ நான்லாம் சின்ன வயசில் இருக்கப்போ பார்த்தீங்கன்னா பொரிக்கார் வருவார் வாசலில், அவங்கக்கிட்ட வந்து நிறைய நார்த் இந்தியன்ஸ் வந்து பொரி வாங்குவாங்க. ஸோ அப்போ தான் தெரியும் இந்த மாதிரி பொரியில் உப்மாலாம் பண்ணி சாப்பிடுவாங்க அவங்க அப்படின்ட்டு. ஸோ வந்து அதனால தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இது நீங்கள் சிம்பிளாக ஒரு நாளைக்கு கூட நீங்கள் வச்சுக்கலாம். உங்கள் வீட்டில் எந்த ரெசிபி பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்ருக்கப்போ டிஃப்ரெண்ட்டாக இதை மாதிரி ட்ரை பண்ணி கொடுக்கலாம்.
ஃபைனலாக வந்து நம்ம எலுமிச்சைப்பழம் புழிஞ்சி இறக்கிட போகிறோம். ஸோ கொத்தமல்லி தூவி அவ்வளோ தான் இந்த டிஷ்ஷு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து சிம்மில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு நீங்கள் லாஸ்ட்டாக அடுப்பை அணைச்சிட்டு ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புழிஞ்சு விட்டுக்கிறேன் நான் இன்றைக்கி. ஸோ உங்களுக்கு எவ்வளோ எலுமிச்சம்பழம் தேவைப்படும், ஒரு மூடியோ இல்லை அரை மூடியோ, உங்கள் பொரியை பொறுத்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி நம்ம வந்து இறக்கிட வேண்டியதுதான் அடுப்புலேருந்து. ஸோ சூப்பரான நம்மளோட பொரி உப்மா ரெடி. கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்து பாருங்கள், அவங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.